If 120 volt 60 hertz AC voltage is applied to an LR having R equal to 100 ohm and L equal to 2 Henry, then current in the circuit. 120 volt 60 hertz கொடுத்திருக்காங்க. அப்போ கொடுத்திருக்க வேல்யூ வந்து VRMS. அதே மாதிரி ஐஆர் ஃப்ரீக்வன்சி எஃப் கொடுத்துருக்காங்க 60 ஹெர்ட்ஸ். அதே மாதிரி எல் வந்து 220 கொடுத்துருக்காங்க. இப்போ ஐஸ் ஈக்குவல் டு வி பை இசட் அப்படிங்கும் போது இசட் வெளியே தெரிய வேணும், தெரியும் நம்மளுக்கு. இசட் க்ளாஸ் ஸ்கேர் பிளஸ் ஒமேகா எல் ஹோல் ஸ்கேர். பிகாஸ் இது வந்து ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டன்ஸ் ஆரும் இண்டக்டர் எல்லும் உள்ள சீரீஸ் இருக்குது. ஆறு எல்லும் சீரீஸில் இருக்குது வித்து சோர்ஸ். இப்போ இசட் பண்ண முடியும் போது உங்களுக்கு இதில் ஒமேகா தேவைப்படுது. ஒமேகாங்கிறது 2πf. ஃப்ரீக்வன்சி என்ன கொடுக்குறாங்க, 60 கொடுக்குறாங்க, ஆரம்பி போட்டிருக்கோம். 2π இன்ட்டு 60 125 வந்து ஒரு ஒமேகா. ஐஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் இசட் இருக்கிறதால இசட் கண்டுபிடிக்கிறதுனால உங்களுக்கு என்னது இசட்டுங்கிறது ஸ்கொயர் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். எக்ஸலுங்கிறது தான் நம்ம இங்கே ஒமேகாவில் போட்டிருக்கோம். ஸோ ஆறுக்கு 10 சப்ஸ்டிடியூட் ஆயிடுச்சு. ப்ளஸ் ஒமேகாவுக்கு என்னது 125. எல் வந்து 220 டூ சப்ஸ்டிடியூட். இப்போ 120 இன்ட்டு பை எவ்வளவு 245. 10 ஸ்கொயர் வந்து 100. 245 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணி இதை ஆட் பண்ணி உங்களுக்கு ஸ்கொயர் எடுத்தோன்னா 754 ஓம் வரும். இதை செக் பண்ணிக்கிங்க, 754 ஓம். ஐஆர்எம்எஸ்க்கு என்னது உங்களுக்கு இசட் கண்டுபிடிச்சாச்சு 754. விஆர்எம்எஸ் ஆனது 120 ஓல்ட் கொடுத்துருக்காங்க. 120/754ங்கும் போது உங்களுக்கு 0.16 ஆம்பியர். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பி.